விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றிச் சென்ற தனியார் பேருந்து டிராக்டர் மீது மோதிய விபத்தில் கல்லூரி மாணவர்கள் மூன்று பேர் உயிரிழந்தனர் விருதுநகரிலிருந்து பயணிகளை கொண்டு தனியார் பேருந்து ஒன்று அருப்புக்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது புளியம்பட்டி பகுதியில் சென்றபோது எதிரே வந்த டிராக்டர் மீது மோதி பேருந்து தலைகீழாக கவிழ்ந்தது இந்த விபத்தில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் மூன்று பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் காயமடைந்த முப்பதற்கும் மேற்பட்டோர் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தினால் அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஏற்றிச் சென்றதாக கூறப்படுகிறது குறிப்பாக குறிப்பிட்ட நேரத்தில் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் என்பதால் பாலிடெக்னிக் மாணவர்கள் படியில் தொங்கியபடி பயணம் செய்ததும் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே தனியார் பள்ளி பேருந்தும் வேனும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் பள்ளி மாணவர்கள் நான்கு பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர் தகவல் அறிந்து சென்ற போலீசார் காயமடைந்த மாணவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தப்பியோடிய பள்ளி பேருந்து ஓட்டுநரை தேடி வருகின்றனர் நீலகிரியில் அரசு பேருந்தை ஓட்டிச் சென்ற தற்காலிக ஓட்டுநர் தனது நண்பருக்கு பயிற்சி அளித்ததை கண்டு பயணிகள் அச்சமடைந்தனர் போக்குவரத்து தொழிலாளர்களின் தொடர் வேலைநிறுத்தம் ஈடுபட்டு வரும் நிலையில் மலை மாவட்டமான நீலகிரியிலும் தற்காலிக பணியாளர்கள் மூலம் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இந்நிலையில் உதகையிலிருந்து கிளென்மார்க்கன் என்ற கிராமத்திற்கு அரசு பேருந்தை ஓட்டிச் சென்ற தற்காலிக ஓட்டுநர் ஒருவர் இடையில் தன்னுடைய நண்பரை அழைத்து பேருந்தை ஓட்டச் செய்துள்ளார் அத்துடன் அருகில் நின்று கொண்டு அவருக்கு பயிற்சியும் அளித்துள்ளார் இதை பயணி ஒருவர் செல்போன் மூலம் படம் பிடித்திருக்கிறார் மலைப்பாங்கான பகுதியில் விபரீத முயற்சி மேற்கொண்ட தற்காலிக பணியாளர் மீது நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடலூர் மாவட்டம் திட்டக்குடியில் போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தினால் தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பதாக புகார் எழுந்திருக்கிறது திட்டக்குடி தொழுதூர் இடையே பனிரெண்டு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்ய வழக்கமாக பதினைந்து ரூபாய் வசூலிக்கப்படும் ஆனால் போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்தினால் தற்போது அந்த வழித்தடத்தில் இருபத்தைந்து ரூபாய் வசூலிக்கப்படுவதாக பயணிகள் புகார் தெரிவிக்கின்றனர் இதனை தவிர்க்கும் வகையில் போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு அரசு தீர்வு காண வேண்டுமென அப்பகுதி மக்கள் இருக்கின்றனர் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் இயக்கப்படும் ஒரு சில தனியார் பேருந்துகளும் பெரும்பாலான நிறுத்தங்களில் நிற்பதில்லை என பள்ளி மாணவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் ஸ்ரீமுஸ்னம் குமராட்சி உள்ளிட்ட இடங்களில் இரண்டாம் நாளாக மழை பெய்த நிலையில் இலவச பஸ் பஸ்பாசுடன் பயணிக்க அரசு பேருந்துகள் இல்லாததால் மாணவர்கள் மிகவும் சிரமப்பட்டனர் கவர்மெண்ட் பஸ்லாம் பாதி பஸ் ஓடவே இல்லை எல்லாம் தனியார் பஸ் தான் ஓடுது அது ஒரு சில பஸ் தான் ஓடுது அது ரொம்ப கூட்டமாக இருக்குது இன்னும் பாதி ஸ்டாப்பில் பஸ் நிற்கவே இல்லை இன்னும் ரொம்ப பஸ்ஸுங்க அப்படியே பதினேழு இருக்காங்க மழை வேற பெய்து ஸ்கூல் வேறு வச்சிருக்காங்க வெய்ய வெய்ய நேரத்தில் வந்து ஸ்கூல் வைக்கிறாங்க மழை பெஞ்சா வெய்ய நேரத்தில் வந்து லீவ் விட்றாங்க மழை பெஞ்சா ஸ்கூல் வைக்கிறாங்க இதுக்கு என்னதான் காரணம்னு தெரியல இதனிடையே புதுச்சேரியில் ஏழாவது நாளாக தொடரும் தமிழக போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் குறித்து விளக்கமளிக்க அறுபது ஊழியர்களுக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி கோட்டத்தில் பணியாற்றும் அறுபது ஊழியர்களுக்கு கோட்ட துணை மேலாளர் டைட்டஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார் அதில் அறிவிக்கப்படாத போராட்டத்தில் பங்கேற்று பணிக்கு திரும்பாதது குறித்து விளக்கமளிக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது இனி செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்பை பார்க்கலாம் சென்னை திருவள்ளிக்கேணியில் சந்தேகத்திற்கிடமான வகையில் உயிரிழந்து கிடந்த பின்லாந்து நாட்டு பெண்ணின் உடலை மீட்டு போலீசார் விசாரித்து வருகின்றனர் பின்லாந்து நாட்டைச் சேர்ந்த நெமிலியா தனது ஆண் நண்பர் அலெக்ஸி ஜோயலுடன் திருவள்ளிக்கேணியில் உள்ள பிரபல தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்தார் இந்நிலையில் அதிகாலை நெமிலியா அறையில் திடீரென மயக்கமடைந்து விட்டதாக ஹோட்டல் நிர்வாகத்திடம் ஜோயல் கூறியிருக்கிறார் பின்னர் அவர்கள் அளித்த தகவலின் பேரில் போலீசார் அங்கு சென்றபோது நெமிலியா உயிரிழந்தது தெரியவந்தது இதனையடுத்து அவரது நண்பர் அலெக்சி ஜோயலிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் நெமிலியா அளவுக்கு அதிகமாக போதை மாத்திரைகள் உட்கொண்டதாக ஜோயல் கூறியுள்ளார் வரி ஏய்ப்பு செய்ததாக எழுந்த புகாரின் பேரில் ஜாய் ஆளுகாஸ் நகைக்கடைகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் விற்பனையை குறைத்து காண்பித்து வரி ஏய்ப்பு செய்ததாக ஜோய் ஆளுகாஸ் நிறுவனம் மீது புகார் எழுந்தது இதனையடுத்து சென்னை தியாகராய நகரில் உள்ள ஜாய் ஆளுகாஸ் நகைக்கடை அதன் உரிமையாளரின் வீடு அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் அதிகாலை முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் கேரளா சேலம் உள்ளிட்ட இடங்களில் உள்ள நகைக்கடைகளிலும் சோதனை தொடர்ந்து வருகிறது மதுரை பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கான டோக்கன் பதிவு நாளை தொடங்க உள்ளது வரும் பதினைந்தாம் தேதி பாலமேட்டிலும் பதினாறாம் தேதி அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளன இதற்கான ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் அலங்காநல்லூர் ஒன்றிய அலுவலகத்தில் வாடிப்பட்டி வட்டாட்சியர் பார்த்திபன் தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் பாலமேட்டில் மாடுபடி வீரர்களுக்கு நாளையும் காளைகளுக்கு நாளை மறுநாளும் டோக்கன் பதிவு நடைபெறும் என்றும் அலங்காநல்லூரில் மாடுபடி வீரர்களுக்கு பன்னிரெண்டாம் தேதியும் காளைகளுக்கு பதிமூன்றாம் தேதியும் டோக்கன் பதிவு நடைபெறும் என்றும் முடிவு ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தோல்விக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன் என அதிமுக கட்சி தலைமைக்கு அக்கட்சியின் அவைத்தலைவர் மதுசூதனன் கேள்வி எழுப்பியுள்ளார் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஒ பன்னீர்செல்வம் சென்னை வள்ளுவர் கோட்டம் பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் சிலையை அடையாளம் தெரியாத நபர்கள் சேதப்படுத்தியதாக புகார் எழுந்துள்ளது வள்ளுவர் கோட்டம் பேருந்து நிலையத்தில் உள்ள கல்வெட்டின் மேல் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் சிலை நிறுவப்பட்டிருந்தது அதிகாலையில் சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டு பயணிகள் அமரும் இடத்தில் வைக்கப்பட்டிருந்தது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது சிலை இயற்கையாகவே சேதமடைந்ததா அல்லது சமூக விரோதிகளால் சேதப்படுத்தப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து மூன்று மாவட்ட கால்வாய் பாசனத்திற்காக நாளை தண்ணீர் திறக்கப்பட உள்ளது சேலம் ஈரோடு நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் மூன்றாம் கட்ட பாசனத்திற்காக கிழக்கு மற்றும் மேற்கு கால்வாயின் மூலம் தொள்ளாயிரம் அடி தண்ணீர் திறக்கப்பட உள்ளது நாளை முதல் பதிமூன்று நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட உள்ளது இதன் மூலம் மூன்று மாவட்டங்களில் உள்ள நாற்பத்தைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் பயன்பெறும் பதிவு சான்றிதழ் பெறுவதற்காக தனியார் நிறுவனத்திடம் லஞ்சம் பெற்றதாக தொழிலாளர் நலத்துறை அதிகாரிகள் இருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் சேலம் அம்மாப்பேட்டை காமராஜர் காலனியைச் சேர்ந்த அனில்குமார் புதியதாக ஆயுள் நிறுவனம் தொடங்குவதற்காக பதிவு சான்றிதழ் பெற விண்ணப்பித்திருந்தார் இதற்காக மாவட்ட தொழிலாளர் துறை அதிகாரிகள் லட்சுமி நாராயணன் ஹேமலதா ஆகியோர் இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது இதுகுறித்து அனில்குமார் லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு தகவல் அளித்ததைத் தொடர்ந்து ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை பெறும்போது இருவரும் கையும் களவுமாக பிடிபட்டனர் பீகார் மாநிலம் பாட்னாவில் ஓடும் பயணிகள் ரயிலில் ஏற்பட்ட தீ விபத்தில் அடுத்தடுத்த நான்கு பெட்டிகளில் தீயில் கருகின பாட்னாவிலிருந்து மெகாமா நோக்கி சென்று கொண்டிருந்த பயணிகள் ரயிலில் திடீரென தீ பற்றியது அடுத்தடுத்து நான்கு பெட்டிகளுக்கும் தீ பரவியதால் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த விபத்தில் ரயிலின் நான்கு பெட்டிகளும் எரிந்து கருகினர் நல்வாய்ப்பாக பயணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை இதனையடுத்து தீ விபத்திற்கான காரணம் குறித்து ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஏழு புள்ளி மூன்று சதவிகிதமாக இருக்கும் என உலக வங்கி கணித்துள்ளது உலக வங்கி வெளியிட்டுள்ள உலக பொருளாதார முன்னேற்றம் குறித்த அறிக்கையில் பண மதிப்பிழப்பு விவகாரம் மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரியால் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஏழு சதவிகிதமாக இருந்ததாக கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டின் வளர்ச்சி ஏழு புள்ளி மூன்று சதவிகிதமாகவும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அது ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதமாக அதிகரிக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது சீனாவின் பொருளாதார வளர்ச்சி கணிசமாக குறைந்து வரும் நிலையில் இந்தியாவின் வளர்ச்சி எடுத்துள்ளதாக உலக வங்கி அதிகாரியான அயான் கோஷ் தெரிவித்துள்ளார்